என்னங்க இது சரியா இருக்குமா? நான் சொல்லி வச்சிருக்கேன், சரியா தான் நடக்கும். சரிங்க, நீ உன் மனசு போட்டு அழிக்காத. கூப்பிட்டீங்களாங்க? வாங்க. பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான், ஏட்டா தான் இருக்கான், ஆனா ரொம்ப நல்ல பையன், காயத்ரிக்கு பொருத்தமா இருப்பான். கிளம்பி வாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாதக விஷயத்த சொல்லிட்டீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் என்னக்கா, காயத்ரி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையதான் கிடப்பா. சரி பவானி, எல்லாம் வெளியூர் கிளம்புறாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். வாங்க போலாம். இதுதான்டா சரியான சந்தர்ப்பம், விட்டா போச்சு, தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ் வெளியில வா. வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்ப உனக்கு என்ன, நான் தானே வேணும்? இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தர எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ் தைரியத்தை விட்டுடா, தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. என்ன பொண்ணு இவ, இவ்வளவு நேரம் ஆகியும் கதவு திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சமத்த நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி, காயத்ரி. ஆ
எனக்கு வந்து பணம் தரீங்களா? நான் எனக்கு கொண்டுறேன். மானத்தை வாங்கிட்டியடா. நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மசூர் அரை தெரிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். ஆமா, பிள்ளைக்கு வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு, அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத? ஐயோ, உனக்கு புரியலையா? நீ இப்படி பண்ணி தொலைச்சிட்டியே, இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாரு உன்னை கண்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா என்ன கட்டிக்க? நீ நானு போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீ உன் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா இல்ல, என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்ட. ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்கோம், அப்படியே நடக்கட்டும். எங்க கிளம்பிட்டீங்க? ஊரை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்க கூடாது நடக்கும் காட்டியும் நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் புள்ள மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம், தெரிஞ்சே மகேஷ கொல்ல எனக்கு விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கைய நீங்களே முடிவு பண்ண துணிஞ்சிட்டீங்களோ நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோல மாதிரி பின் வாங்க கூடாது, நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. உன் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே கனி கழிஞ்சிட்டா, அதனால உன் மகனுக்கு சாவு விட்டுட்டு போகல, தள்ளி போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சரியா 30வது நாள் உன் மருமகன் உசுர கொடுப்பான். சாமி, வயிற்று நெருப்பள்ளி கொட்டாதீங்க. அது நடந்தே தீரும், அது விதி. Oh, my God.
சொன்னதை சாதிச்சிட்ட. பலே கில்லாடுறா நீ, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான் மச்சி. யாருக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கிடைச்சிதானே தீரும். என்னாச்சுடா? அதை ஏன் கேட்குற? மைனா பறந்து போச்சு. அவளை அம்மாவாகிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பன் அவளை வேற யாருக்காவது கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ராத்திரியோட ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டாங்க. பையன் புலம்பிட்டு திரிகிறான். இவன் போதும் என் மனத்தை வாங்குறதுக்கு. சரி, எனக்கு நேரமாச்சு. எனக்காக என் பொண்டாடி காத்துட்ருப்பா. நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போகிற? அடப்பாவி, அதுக்குள்ளே வாடா. போடா போ, எனக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ வச்சுக்கிறேன். ஒரு மைனா தானே போச்சு, ஒரு சிட்டுக்குருவி அது கிடைக்காமலாம் போயிடும். என்னம்மா நான் சொல்கிறது? என் பொண்ணோட மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவளை விதவையாக பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. காயத்ரியோட ஜாதகம் என் பையன் விஷயத்தில் பழிச்சிடக்கூடாது. ஆண்டவா, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னாச்சு காயத்ரி? அத்தா என்னாச்சு? நீங்க அப்பா ஆயிட்டீங்க மாப்பிள்ள. நல்ல வேளை எதுவும் நடக்கல. ஆமாங்க சம்மதி. இனிமே இந்த ஊர்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருத்தனும் நம்மள நம்ப மாட்டான். காயத்ரி ஜாதகம் நம்மள ரொம்ப பழி எடுத்துடுச்சு. இனிமே எந்த பொழப்பு பண்ணி பொழைக்கிறது? ஏன் மாலிங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழைக்க முடியும். கடவுளுக்கு இருக்கிறது உண்மையாயிடுச்சு, ஜாதகம் பொய்யாயிடுச்சு. மனிதன்